நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்காம இருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்ல போற நல்ல விஷயம் என்னன்னா, அதாவது நிறைய பேர் வந்து கொரோனா தடுப்பூசி போடாம இருக்கீங்க, அவங்க தயவு செய்து நீங்க கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறது மிக மிக நல்லது. அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஸ்கூல்ல வந்துட்டு தடுப்பூசி கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து தவறாது அதை போட்டுக்கிறேன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு போட வேண்டிய தடுப்பூசி தவறாம போட்டுருங்க. அதாவது உங்க ஊர்லயே இருப்பாங்க வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு குழந்தைங்களுக்கு போட வேண்டிய தடுப்பூசியை நீங்க கம்பல்சரி போட்டுக்கிடுவது மிக மிக நல்லது. இல்லைன்னா அது வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆகையால குழந்தைங்களுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகளை நீங்க தவறாம போட்டுக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது அப்புறம் மாணவ மாணவிகள்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சு வச்சிருப்பீங்க உங்க படிப்புகளை, அவங்க தயவு செய்து அந்தந்த காலகட்டங்கள்ல ரெனியூவல் பண்ணி வைப்பது மிக மிக நல்லது. நீங்க அரசு வேலைக்கு போகணும்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல் நம்பர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் கொத்தனார் தொழில தேர்ந்தெடுத்து பாக்குறீங்க, அவங்க வந்து கொத்தனார் சங்கத்துல பதிவு பண்ணி அவங்க அந்த நலவாரி அட்டை வாங்கி கொள்வது மிக மிக நல்லது. அது வச்சிருந்தீங்கன்னா நிறைய உதவிகள் கிடைக்கும், அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது வந்து நீங்க தவறாத வந்து அந்த கொத்தனார் வேலை பார்ப்பவங்கலாம் நலவாரி அட்டை வாங்கி வச்சுக்கிறது மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பதில் அளிக்கிறேன். யூடியூப் பேஸ்ல கூட கோவில் தென்னரசு சர்ச் பண்ணீங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.